வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ரெசிபிக்குள்ளே போகலாம். என்னென்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இன்னைக்கு பிரிஞ்சால் வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் நிறையவே ஊற்றிக்கிறேன். ஸோ இந்த ஆயில் வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நான் ஒரு 6-7 கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது சென்டரில் கோடு போட்டு நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். சும்மா கொஞ்சமாக ஃப்ரை ஆனால் போதும். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஃப்ரை பண்ணுற மாதிரிலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம். ஸோ இப்போ அது ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு இதே எண்ணெயில் சீரகம் கொஞ்சம் அண்ட் மிளகு இது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம். இப்போ இது நல்லா புரிஞ்சு வந்துடுச்சு ஓரளவுக்கு. இப்போ இது கூட கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கறிவேப்பிலையும் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஒரு ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அது கூட இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கூடவே டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் ஒரே ஒரு தக்காளி தான். இப்போ இந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கிப்போம். அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கணும், மறக்காம என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஜூஸ் வந்து நல்லா
வதங்கிடுச்சு. இது கூட இப்போ நம்ம மிளகாய் பொடி 2 டீஸ்பூன்ஸ், அண்ட் மஞ்சப்பொடி, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிப்போம். வதக்கிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கூடவே இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அந்த கத்திரிக்காய் கூடவே எல்லாம் சேர்ந்து வேகணும். ஸோ இப்போ இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும், கொதிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ இந்த சைடில் நம்ம வேர்க்கடலையும் எல்லோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம், அதை அரைச்சி பொடியாக்கிப்போம். பொடியாக்கிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் கடைசியாக. ஸோ இப்போ அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. வெந்தது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை எள்ளு பொடி ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுப்போம். ஸோ இது இப்போ ஒரு கொதி கொதிச்சா நம்மளோட ரெசிபி ரெடி. அண்ட் இதை வந்து நீங்கள் பிரிஞ்சி பிரியாணி கூட சாப்பிடலாம், செம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.